வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்றோம். சர்க்கரை கண்ட்ரோல் பண்றோம். நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோள சோறு செய்ய போறோம். பாருங்க, அதுக்கு நான் சோளம் எடுத்திருக்கிறேன். வெள்ளச்சோளம் இது வந்து அந்த காலத்துலலாம் இதுதான் மெயினாக சாப்பாடு. இப்போ வந்து இதெல்லாம் யாருமே விரும்புகிறாங்க இல்லை. இதில் வந்து நம்ம சோறு செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கருவாட்டு குழம்பு, கீரை, புளிக்குழம்பு இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். நான் வந்து கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, நல்ல சீர்ணமாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஈஸியான வேலையும் கூட. இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை தச்சு விட்டு வடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் நல்லா கோவிரமாக அளந்துருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக வறுக்கணும். சில பேர் வந்து வறுத்தாமலே செய்வாங்க. இந்த கம்பு சோளமெல்லாம் வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கறி விட்டுறக்கூடாது. அடுப்பை வந்து சுலோவில் வச்சு லைட்டாக, அதாவது நல்லா ஓரளவு சூடு ஏற அளவுக்கு வறுக்கணும். பார்த்தீங்கன்னா தொட்டால் தொட முடியலை, அந்த அளவுக்கு நல்லா சூடு, நல்லா வாசமும் வந்துருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ நம்ம வறுத்ததை அதில் கொட்டி வச்சுட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கலவு கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன். இப்போ நான் நல்லா 2 கலவு கழுவி எடுத்தாதுட்டேன். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. மழைக்கும் இந்த சோள சோத்துக்கும் கருவாட்டு குழம்புக்கும் அள்ளிக்கிட்டு நிற்கும். பாருங்கள், நம்ம இது வந்து வீட்லேயே நம்ம காய வச்ச கருவாடு. நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கெல்லாம் கருவாடு காய வச்சு பாருங்கள், அந்த கருவாடு தான் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே நெத்தாட்டம் இருக்குது. அமுத்தினாலும் பாருங்கள் அவ்வளோ நல்லா கல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு வச்சாலும் கிடவே கிடாது. இப்போ இதை வச்சு தான் நான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன், செஞ்சுக்கிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம சோளத்தை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா மறுபடியும் கழுவிட்டு ஒரு 2 கலவு கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா வடிச்சிட்டு நம்ம வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துறோம். இப்போ இதை மிச்சி சல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இந்த அளவுக்கு அரைக்கணும். இந்த அளவுக்கு தான் அரைபடும், இதுக்கு மேலே அரைபடாது. இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு சைட் சளிச்சுக்கணும். நைஸ் சல்லடை எடுத்துக்கோங்க, அதில் போட்டு சளிச்சுக்கலாம். இங்கே வந்து நைஸான மாவு இருக்குது. இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து தண்ணி கொதித்தோடனே சளிச்சிட்டு குருணையை அறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அள்ளி போட்டுக்கோங்க. அந்த நைஸாக இருக்கிற மாவு இருக்கட்டும், இந்த குருணையாக இருக்கிறது மட்டும். ஏன்னா கொதிச்சு வெளியில் தெரிக்கும், அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த குருணையெல்லாம் வேகணும். நல்லா கட்டி போட்டுறோம், அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எதில் நம்ம சோளம் அளந்தோமோ அதில் வந்து 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 6 வச்சுருக்கிறேன். இது வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து கொதிச்சு வருது. இதில் வந்து இந்த ஒவ்வொன்றும் அப்படியே மிதக்குது பாருங்கள், சிவப்பு சிவப்பாக. இது வந்து அந்த சோளத்தில் முன்னாடி வந்து அப்படியே மூக்கு மூக்கு அத்தனோட்டு சிவப்பு கலரில் இருக்கும், அதனுடைய அந்த மூக்கு. இதை வந்து சில பேர் அப்படியே இதை உரலில் போட்டு தீட்டி அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கஞ்சி செய்வாங்க சில பேர். நாங்களாம் அப்படியே தான் போடுவோம். அது தீட்டி எடுத்துகிட்டு அதில் ஒன்றுமே இல்லை, அதனால் நாங்கள் அப்படியே போட்டுக்குவோம். அதனால் இதில் என்னடா மிதக்குதுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். பாருங்க அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது, பாருங்க சூப்பராக இருக்குது. நாங்களாம் இதெல்லாம் அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம் சின்ன வயசில், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு, அந்த குருணையெல்லாம் வெந்துட்டு பாருங்கள் நல்லா கொல கொல கொலன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மாவை, சளிச்சம்பில் மாவு, நைஸ் மாவு. இப்போ இதை போட்டு கிண்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அள்ளிக்கோங்க. அள்ளிக்கிட்டு இதை வந்து கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிக்கும். கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் போட தட்டியும் கட்டி பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சுன்னா கட்டி தட்டாது. மாவு போடையில் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரண்டியால் கிண்ட முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு சன்னி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னு பாருங்கள், இப்படியே கிண்டிக்கிட்டு இதில் போட்டுருங்க.
இதில் போட்டுட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுக்க எடுக்க அது கட்டி வராது, கட்டி வராமல் இந்த மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டியில் கிண்டுனீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கட்டி திட்டோம், அதனால் ஈஸியான வழி. அதுவும் உங்களுக்கு சரியாக வரலன்னா கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து, கொஞ்சமான மாவு எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி நல்லா கலக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா இன்னும் கட்டி படாது. பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க நல்ல கெட்டியாக கிடையாச்சு. இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவ்லேயே வச்சுட்டிங்கன்னா அது வாட்டில் அந்த மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுக்க வேண்டியதான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். இப்போ அடுப்பாக பண்ணிடலாம், இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அப்படியே பொகு பொகு பொகுன்னு நல்லா அப்படியே குலுங்கி மேலே வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இப்போ இது இருக்கட்டும், அடுப்பாக பண்ணிட்டேன். இப்போ நம்ம இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு. இது மாதிரி தான் புளிங்கி வரணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி வரணும், இருக்க இருக்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இதிலே வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்துக்கோங்க, சூட்டோடவே அதிலே இருக்கட்டும். உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நல்லா அப்படியே கஞ்சி மாதிரி நல்லா சாப்பாடு மாதிரி வந்துடும். நல்லா ஆற ஆற இன்னும் கூட ஆறுச்சுன்னா இன்னும் சாப்பாடு மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த மலைக்கு மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது, ராத்திரியிலேருந்து விடாத மழை. அந்த மலைக்கு இந்த கருவாட்டு குழம்புக்கும் இந்த கூழுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டோம் நாங்கள் கருவாட்டு குழம்புக்கு. இப்போ பாருங்கள் சோளச்சோறு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மழை நல்லா செமையாக பெஞ்சிட்ருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சோத்துக்கும் இந்த குழம்புக்கும் சுட சுட நீங்கள் வலித்து சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் மெயினாக இதுதான் உணவு அவங்களுக்கு எல்லாருக்குமே. நான் சின்ன வயசுலலாம் நிறைய இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சோளச்சோறு, சூப்பராக இருக்கும். பாரம்பரியமான உணவுகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, செஞ்சு கொடுங்க. சக்கரை பிரசனைக்காரவங்களுக்குலாம் ரொம்ப 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 நல்லது. இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு குறைஞ்சது 2 பேராவது சக்கரைக்காரவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து குழம்புல போட்டு தொட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. சாப்பாடு போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.